ஹாய், ஹலோ, வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோவிலேயே நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஸ்பெஷலான வேலை வந்துட்டு நாளைக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்பெஷலான வேலைக்கு தான் வந்து நாங்கள் வந்திருக்கிறோம். என்னென்னா வந்து கொடைக்கானல் போகிறோம். இந்த இபாஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போகிறோம். சொல்ல பார்த்தா வந்துட்டு இப்போ போகிறத எங்களுக்கு ஹனிமூனு. போகிறோம் இப்போ தான் வெளியவே ரெண்டு பேரும் நிறையா வெளியே போயிருக்கிறோம். அதெல்லாம் வந்துட்டு ட்ரிப்புக்கு தான் போகணும் அப்படின்னு போனதில்ல. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ஹில் ரைடு. பைக்கில் தான் போகிறோம். ஹெல்மெட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும்னு தெரியல. பொட்டு வைக்கிறதா? ஐயா, ஆ, பாதி நாள் பொட்டு வைக்க மறந்துடுவேன். கொஞ்ச நாளில் வந்துட்டு என்னென்னு மறப்பேன்னு தெரியல. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுவாதி வீட்டிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் வந்தாச்சு. இதில் இன்னொரு த்ரில்லான விஷயம் என்னென்னா, நாங்கள் கொடைக்கானல் போகிறது வீட்டுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, சொன்னோம்னா பைக்லேயெல்லாம் போகாதீங்க, கார் அரேஞ்ச் பண்ணி போய்க்குங்க, அது இதும்பாங்க. எங்களுக்கு வந்துட்டு பைக்கில் போகணும் அப்படின்ட்டு வந்து ஒரு ஆசை. சுவாதி வீட்டிலேருந்து வந்தாச்சு. இப்போ எங்கே இருக்கோம்னா கரெக்டாக பழனியில் இருக்கிறோம். அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம ரைட்டை. போகிற வழியில் வந்துட்டு இருக்கிற எல்லா இன்ட்ரெஸ்டிங் திங்கையும் வந்துட்டு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஒரு வீடியோவில் காட்ட முடியலன்னா, ஒரு வீடியோவில் எங்கனால் வந்துட்டு மொத்தமாக காட்ட முடியலன்னா 2, 3, 4, 5 வந்துட்டு வெர்ஷனில் போய்கிட்டே இருப்போம் நம்ம. ஓகே, நம்ம ரைடை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், போகலாம். இப்போது பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஹில்ஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக வந்து அந்த பழனி எண்ட் ஆகி அந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாக ஹில் ஏற ஆரம்பிச்சிடல. அந்த இடத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு போலீஸ் நிற்கிறாங்க, செக் பண்ணுறாங்க, இது இ பாஸ்லாம் வச்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இ பாஸ் வந்து நாங்கள் எடுத்துட்டோம், எதுக்கும் வந்து இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இ பாஸ் வந்து செக் பண்ணுறாங்க. ஹில்ஸ் ஏறணுன்னா வந்து இ பாஸ் வேணும் தான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டாங்கன்னா, இது எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, என்னோடய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் வரும். எங்கள் ஊர் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், கொடைக்கானலும் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடைக்கானலும் வரும். ஸோ வந்து எனக்கு ஒரு இது மதனுக்கு பார்த்தீங்கன்னா தாராபுரம் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வரும். அதுதான் வந்து இப்போ ரெண்டு பேருக்கு பெரிய பிரச்சனையே. ஸோ அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. கண்டிப்பாக வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ இ பாஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துருங்க, எதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க. எதுக்கு இ பாஸ் வந்து இந்த சைடு பழனி வழியில் வந்தாலும் இ பாஸ் செக் பண்ணுறாங்க. அண்ட் தென் தேனியா திண்டுக்கல் வழியாக அந்த சைடு ஒரு இது வருவோம் இல்லை, இது திண்டுக்கல் வழியாக அந்த சைடு வருவோம் இல்லை, அதுலேயும் வந்து உங்களுக்கு இ பாஸ் கேட்டாங்க. ஏன்னா நேற்று வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேட்டாங்க, ஒருத்தவங்க சொன்னாங்க தேடிக்கிட்டே போயிடா, இங்கே வந்து ஏடிஎஸ் ஏறும்போது வந்து இ பாஸ் கேட்டுக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு 2 hours வந்து அவங்க வெயிட் பண்ணி இ பாஸ் அப்புறம் தான் அப்ளை பண்ணி 2 hours வெயிட் பண்ணி இ பாஸ் வந்ததுக்கப்புறமா வந்து போலீஸ் கிட்ட காமிச்சு வந்துருக்காங்க. ஸோ இ பாஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறதுனால கேட்பாங்க போல, இல்லை டூரிஸ்ட் கேட்குறாங்க கேட்குறாங்க இ பாஸ். பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஹில் ரைடு. முன்னாடி போனோம் எங்கன்னா, அது அந்த பிளானே பண்ணலை, சும்மா ஆலியா டேம் வரைக்கும் போகணுமா. போயிட்டு அங்கேருந்து அப்படியே சரி கொஞ்சம் வந்து அப்படியே மலை ஏறி தான் பார்ப்போமே, வால்பாறை பண்ண இல்லை, அது கொஞ்சம் தூரம் ஏறி பார்ப்போம். எவ்வளோ பேர் போயிட்டு போனோம் ஓரளவுக்கு அந்த அட்டை கத்தியா, அட்டை கத்தி வரைக்கும் போகணும். அட்டை கத்தியா அதாவது கடல் மட்டத்திலிருந்து நம்ம 1000 மீட்டர் வந்துட்டு ஹைட்டுக்கு வந்துட்டோம். சபரிக்காடுன்னு ஒரு ஊர், டீ குடிக்கலாம்னு நின்றுருக்குறோம். சுவாதி அங்கே பைக் கடை நின்றுருக்குறான். அந்த போடை பார்த்து அதுக்கிட்ட எடுக்கலான்ட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா அங்கே சுவாதி என்னமோ பண்ணிட்டு இருக்கிறான் பைக் கட்டை. 1000 மீட்ரு வந்துட்டு ஹைட்டு வந்துட்டோம் நம்ம. அதனால தான் அந்த ஒரு சில்லஸ் ஃபீல் ஆகுது. பார்த்தீங்கன்னா சபரிக்காட்டில் வந்துட்டு ஒரு குட்டி டீ கடை,
இவ்வளோ தூரம் பழனியிலேருந்து மேலே வந்து இங்கே தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டீ கடையே வருது. அதனால் வந்துட்டு காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்புவோம் அப்படின்ட்டு நான் டீ குடிச்சிட்ருக்கிறேன். சுவாதி காஃபியை வந்துட்டு ஃபஸ்ட்டு குடிக்கிறதுனால கேமராவை கூட பார்த்துருக்கேன். அருமையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. தலைக்கு காட்ட கணக்கு போயிட்டு டீ வந்துட்டு ஓகே தான். நம்ம இவ்வளோ தூரம் மேலே வந்து கடைக்கு ஒரு டீயாச்சு கிடைக்குதுன்னு சந்தோஷப்பட்டு வேண்டியதான். பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குன்னு பயமாக இருக்குது. அது லெஃப்டில் தானே போகணும், நாங்கள் ரைட்டில் போயிட்டுருக்கோம். பயமாக இருக்குது அங்கே போகிறது. பார்த்த பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, வயிற்று கலக்குது. காரில் போனோம்னா எதுவும் தெரியாது, பைக்கில் போகிறனால ஒரு மாதிரி இருக்குது, வயிற்று கலக்குது. எங்கூட போகிற அந்த பேர் பாறை ஓட்டி போனோம். 1240 meters வந்தாச்சு மேலே. இப்போ 240 தான் வந்துருக்குறோம் அந்த கீழேருந்து. தெரியுமா தெரியல, கதவு பாதி மறைச்சிருக்கு, கீழே வரைக்கும் தெரியுது வண்டியில வர காட்டி. பள்ளத்தாக்கு கீழே வரைக்கும் தெரியுது. 1250 மலை மேல ஏறல, நம்ம வந்து நார்மல் ரோட்ல தான் போறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வந்துட்டு லெஃப்ட் சைடு திரும்பவே மாட்டேங்கிறா. ரைட்ல பாறையை பார்த்துட்டு நம்ம தரையில தான் போய்கிட்டு இருக்கிறோம் பாறையை ஒட்டி அப்படின்ட்டு டைலாக் பேசிட்டு இருக்கிறா சுவாதி. சரி அப்படியே நம்ம ரைட ஸ்டார்ட். அது இந்த சைட்ல அந்த இது வைக்கவே இல்லை பாருடா, அநியாயத்துக்கு உத்து நூண்டு வச்சிருக்கிறாங்க. தண்ணி பாரு, அது மேல இருந்து தண்ணி வர்றது, மலை மேல இருந்து ஊத்தா ஊத்தலாம். ஆத்துல தாண்டா வந்து ஊத்து இது பண்ணுவாங்க. ஐயோ ரைட் சைடு திரும்பிடாத. எல்லோ கலர் பூ சூப்பரா இருக்குது இல்ல. பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆண்டி வேலை வந்துட்டு பழனி கோவில் எழில்மிகு தோற்றம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பழனி மலை பூப்பாயிட்ட எங்கனாலே தேடி கண்டுபிடிக்க முடியல. தெரியுது இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. கேமராவில் வந்து சத்தியமாக தெரியாது. ரெண்டு மலை இருக்குது கரெக்டாக கை காட்டுறதுக்கு நேராக கீழே வந்து ரெண்டு மலை இருக்குது. ஆ இந்த ஒரு பழனி குளமெல்லாம் தெரியுது பாரு, இப்போ தெரியுது கரெக்டாக. அதான் பழனி தான் அது, செம்மையாக இருக்குது. அது இது மாதிரி டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அந்த புகையாக. நல்ல குளிர் வேற அடிக்குது. போயிட்டு இருப்போம். இப்போ வந்து 1750
அப்படி இது வீட்டு மேலே வந்தாச்சு. எது கொடைக்கானல் இதெல்லாம் அங்கே தான் நிறைய வீடெல்லாம் தெரியாது. அதுதான் கொடைக்கானல்.